நம்ம எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியது இல்லை, இது நாளைக்கு சாப்டரில் வருமா, அதை பற்றியே நம்ம இது வரைக்கும் வரல. அதுதான் என்னோட டவுட். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு செயலை செய்யணும்னே நினச்சோன்னு சொன்னால் அந்த செயல் தான் முக்கியமானது. அன்புங்கிறதெல்லாம் சொன்னால் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டோட சம்மந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த இதுவுமே நீங்கள் முயற்சியே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களை அன்பாக வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிடணுங்கிறதே ஒன்றும் இல்லை. செயல்களை மட்டும் பாருங்கள். நீங்கள் அன்பாக வச்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அன்பாக வச்சுக்கிடணும்னு நினைக்கிறதே ஒரு போராட்டமாக மாறிடும். அதனால் உங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணும்னு உங்களை இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி உங்களை எடுத்துக்கிட்டது தான் கரெக்டானது. இல்லை, அதாவது எதுனா வள்ளலாறு திருமூலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்பனும் பிடியில் அகப்படும் கருப்புள்ளேன்னா அப்போ இயல்பான வாழ்க்கையில் சரி அன்புனால் அகப்பட்டுட்டாங்களா அவங்க? அதான் அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றிடுறாங்க. அதாவது சொன்னால் எல்லாருமே ஏமாற்றணுங்கிற நோக்கத்தில் சொல்லலை, அவங்க நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அது, அவங்க லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த லாங்குவேஜில் நம்ம தான் இப்போ எவ்வளோ காலமாக பிரயாணம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். பிரயாணம் பண்ணி நம்மளை அப்படியே அலைய விட்டுறாங்க. அதனால் நம்ம வந்து முதல்ல ஷார்ட்கட்டில் போய் நம்ம அடைய வேண்டிய இடத்துல நம்ம அடைஞ்சிரும். அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கூட அன்பை பற்றி பேசுங்க, அது தப்புன்னு இல்லை. ஏன்னா அடுத்தவங்களை கொஞ்சம் குழப்பணும்ல, அதனால பேசினா பரவாயில்ல. அதனால் நம்ம வந்து அடைய வேண்டிய இடம் என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம பாடணும். நீங்கள் அன்புன்னுட்டு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையபடி நம்ம எங்களையோ டிவியேட் பண்ணி அன்பாக இருக்கமா இல்லையான்னு சொல்லி உங்களை நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லோரும் அவர் நல்லா அன்பாக இருக்காரா, நமக்கு அந்த அளவுக்கு அன்பாக இல்லையான்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அதெல்லாம் வேண்டியதே இல்லை. அது அன்பு வந்தால் வரட்டும், வரலனாலும் பரவாயில்ல. நன்றி. ஐயா, டாக்குமெண்ட் வந்து செயல்படுதுன்னு சொல்கிறீங்க. சில சமயத்தில் வந்து நம்ம தான் முடிவெடுக்க வேண்டியிருக்குது. அப்போ அதை இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி நம்ம முடிவெடுக்கிறது கரெக்டாக இருக்குமா? இல்லை, நீங்கள் என்ன தான் முடிவெடுத்தாலும் கூட உங்கள் முடிவுக்கும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கும் இதாக நீங்கள் பார்த்து முடியாது தானே. இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். பட் இருந்தாலும் உங்கள் முடிவு வேறு, செயல் வேறையாக தான் இருக்கும் அது. ஓ, நம்ம முடிவெடுத்தாலும் சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கணுங்கிறீங்க? ஆமாம். வணக்கம் ஐயா, பெயர் விஸ்வநாதன். ஐயா, உலகத்தில் நடக்கிற விஷயங்களில் இப்போ இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பெரிய துன்பம் இருக்குது. நியூஸ் பேப்பர் படித்தா சில விஷயங்கள் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்துது, இல்லை மனசை வந்து சோறு வைக்குது. ஐயோ, உலகத்தில் இந்த மாதிரிலாம் கூட நடக்குதே, ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்குது. சில விஷயம் சைல்டு அப்யூஸ்னு கூட வச்சுங்களேன், அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நமக்கு துன்பத்தை தருது. நம்ம இதில் வந்து எதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கலாமா வேண்டாவா? இதெல்லாம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாங்க ஐயா? அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த விஷயங்கள் நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துது. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு பிரித்து பார்த்து எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா வேண்டாங்களா ஐயா? இல்லை, தெரியத்தான் செய்யணும். ஒரு அளவோடு உங்களுக்கு பார்த்துக்கணும், உங்களை ரொம்ப முடக்கி போடுற அளவுக்கு தெரிய வேண்டாம். உங்கள் செயலை முடக்காத அளவில் பார்த்துக்கிடுங்க. சில விஷயங்கள் இந்த ரெண்டு நாள் கூட அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு சில விஷயங்களை பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கூட நமக்கு தூக்கம் கெட்டு போது, ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கா, இவ்வளோ இதுவாக இருக்கா அப்படின்ற மாதிரி இதுவும் இருக்குது. அதை அப்போது சில விஷயங்கள் அப்படியே தவிர்த்துட்டு போய்ட்டு தான் பெட்டருங்களா? இல்லை சி, மொத்தத்தில் எல்லாருமே சொன்னாலே உங்களை பாதிக்கிறது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் எல்லாமே சொன்னால் ஒரு எனர்ஜியாக தான் வருது. சொல்லப்போனால் இப்போ நாம் வந்து இந்த புதிய உலகம் படைப்போங்கிறதே வந்து ஒரு பாதிப்புனால ஏற்பட்ட ஒரு விளைவு தானே அந்த புக்காக வந்ததே. சரி, இப்போ உலகம் இப்படி இருக்குத, நல்லதாக ஆக்கணுமேங்கிற ஒரு இது தானே நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு இல்லைங்க, அந்த விஷயம் சரி, அந்த மாற்றம் உட்கார சொல்லுங்க. இல்லை இல்லை, அந்த மாற்றங்கள் ஐயா, புதியதோர் இன்னைக்கு வந்து ஐயா இன்னைக்கு ஒரு தொழிலில் போட்டி இதில் போட்டி எல்லா விஷயத்துலையும் இது கொஞ்சம் நேர்மையாக நீங்கள் சொன்ன புதியதோர் உலகம் படைப்போன்ற ஒரு விஷயத்தில் இது பண்ணோம். இதில் போராடி ஜெயிக்க முடிஞ்சால் மறுபடியும் துன்பம் தான் என்ன ஐயா ஏற்படுது, மன துன்பம் ஏற்படுதுங்களா ஐயா? இல்லை, அதான் ஏற்படத்தான் செய்யும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும், ஒரு தர்மனியாக இருக்கணும், அதை பார்த்துக்கிடுங்க. சரி, அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் உங்களை ஃப்ரீயாக விடணுங்கிறது மெயினாக உள்ளது. நீங்கள் அகத்தில் சரியாக இருந்துட்டீங்கன்னா புற செயலுமே கூட உங்கள் டோட்டல் மைண்டு கூட எல்லா செயல்களையும் பார்த்துக்கிடுது. அதனால் உங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். நாம் செயலையும் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம், அக உணர்ச்சிகளையும் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். அந்த நிலையில் இருந்து இந்த பேஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் செஞ்சாலும் நல்லாவே இருக்கும். நீங்கள் புக்கை படிக்கலாம், மோசமான செய்திகளை கூட படிக்கலாம். ஏன்னா அதுக்காக நம்ம படிக்காமல் இருக்க முடியாதுல்ல, சிலதுலாம் படித்து தான். உலகத்தில் நடக்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிலது கட்டாயமாகவும் இருக்குது. அதனால் தெரியத்தான் செய்யணும். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அந்த ஒரு மாற்று சிந்தனை தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சிரமப்பட வேண்டியிலே உலகமே ரொம்ப தேவையில்லாதமாக சிரமப்படுதேங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புக்கிலே வந்து ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணத்தை சொல்லியிருப்போம்.
அதாவது அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, 60 தேங்காயை 70 முட்டாள் சுமந்து 70 இருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் 60, சுமந்தவங்க 70 பேர். சரிங்க, எப்படின்னா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், 60 தேங்காய் ஒரே முட்டையாக கட்டி 70 பேரும் மாற்றி மாற்றி சுமந்துருக்குறாங்க. ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தாங்கன்னு சொன்னால் 10 பேருக்கு தேங்காயே கிடைக்காது. ஒரு தேங்காய்ங்கிறது வெயிட்டே கிடையாது, சும்மா அப்படி உருட்டி விளையாடிட்டு போகலாம். ஆனால் 70 பேரும் கழுத்து முறிஞ்சே கிடந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம அந்த மாதிரி இப்படி சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம வந்து ஈஸியாக ஒட்டாத மாதிரி போயிட வேண்டியதுதான். எங்க ஒட்டும் ஒட்டாத மாதிரி போயிட வேண்டியதானுங்களே, தாமரையில் மாதிரி ஒட்டும் ஒட்டாதான் போயிட வேண்டியதாங்களா? இல்லை, நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன பண்ணுனா இதெல்லாம் இந்த அட்மாஸ்பியர் போயிடும், மாறும். அது இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் அதில் கொடுத்துருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மற்றவங்களை திருத்த முடியல, அப்போ நம்ம வரைக்கும் வந்து மற்றவங்களை திருத்தணும், இதை எல்லாரையும் திருத்த முடியாது. இருந்தாலும் சில முக்கியமானவங்களுக்கு இந்த நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு செய்தியை நம்ம ரீச் பண்ண வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் சில திருத்தங்கள் ஏற்படும். நம்மளால் முடிஞ்ச அந்த மாதிரி பண்ணால் போதும். எல்லாரும் திருந்துறது சாத்தியமே கிடையாது. சரிங்க, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அது ஆட்டோமேட்டட் விஷயமா நடக்குதுங்க ஐயா. அதில் நம்ம கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம வந்து திங்கிங்கில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலேயே அது வந்து நம்ம கூட வருது. இப்போ தாட்டை நம்ம மறுதழிக்கிறோம் இல்லை அதை வந்து இது பண்ணுறோம்னா அது தன்னோட கிரிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆக்கிக்குது நம்ம மேலே. அதாவது உங்களை அறியாமலேயே அது திங்கிங்காக இருந்தாலும் கூட அதை நீங்கள் தாட்டுனிட்டே எடுத்துக்கிடுங்க. உங்களை மீறி ஒரு திங்கிங்கே வருதுன்னு நினச்சிக்கிடுங்களேன், உங்களை மீறி வர்ற திங்கிங் கூட தாட்டு தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா தாட்டுமே நமக்கு திங்கிங்காக தான் வந்து முடியுது. நம்ம ஒரு 5 நிமிஷம் இல்லை, நீங்கள் வந்து உங்களை அறியாமல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது திங்கிங்காக இருந்தாலும் கூட அதை தாட்டுங்கிற பெயர் கொடுத்துருங்க அதுக்கு. சரிங்கய்யா. இப்போ அந்த தாட் வர வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சனாலே அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இல்லை அதை நம்ம இக்னோர் பண்ணும்போது இல்லை இல்லை நான் வந்து நிற்கிறேன் உன் வாசலில் நிற்கிறேன்னு ஒரு அழுத்தத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இல்லை அதான் சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டால் போதும், தாட்டுனால பிரச்சனை இல்லை, திங்கிங் தான் பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் வந்து நீங்களாக திங்க் பண்ணணும்னு முடிவு பண்ணி திங்க் பண்ணுறது வேறு, உங்களை அறியாமல் திங்க் பண்ணுறது வேறு. உங்களை அறியாமல் திங்க் பண்ணுறதா இருந்துட்டு போட்டோம், அறிஞ்சு திங்க் பண்ண வேண்டாம், திங்க் பண்ணணும்னு முடிவெடுத்து திங்க் பண்ண வேண்டாம். அது வந்து நம்மளை மீறிய ஒரு விஷயமா அலையலையா வந்து தாராளமா வந்துட்டு போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. சரிங்க, நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ கர்ம வினையால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு இப்போ எனக்கு ஒரு துன்பம் வருது, யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியாமையே போயிடும்ல. அப்போ எப்படி அது வள்ளலார் கூட வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஞானிகளுக்கெல்லாம் தெரியும் இல்லை இது கர்ம வினையால் தான் நடக்குது, நம்ம இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த எண்ணம் வந்து தாட்டை வந்து நீங்கள் எதுவுமே டச்சே பண்ண முடியாது, விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா அதே தானே கர்ம வினைக்கும் அப்ளை ஆகும். நம்ம அப்போ எப்படி சொசைட்டியில் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு இது டவுட் தான், எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. இல்லை இப்போ ஒரு ஆள் வந்து கீழே விழுந்துடுறாரு, அவர் விழுந்த ஒரு கர்ம வினையில் விழுந்து கிடக்காரு. நம்ம அப்போ ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் தான். அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நாம் வந்து நம்ம பண்ணதை கர்ம வினைகள்ங்கிறதெல்லாம் கூட பொதுவாக என்னென்னு சொல்லிச்சுன்னா ஆகாமிய கர்மான்னு நம்ம ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறதெல்லாம் முக்கியம். ஏற்கனவே உள்ளது வந்து சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும், அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படும், உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளுக்கு காரணத்தை கர்ம வினை காரணமாக இருக்கலாம். அந்த கர்மவினையுமே என்னென்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக எந்த கர்மவினையும் வர்றதில்லை, உங்களை வழி நடத்துகிறது தான் கர்மவினை வருது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தண்டனையாக கொடுத்துன்னு வச்சுடுங்க, இது தண்டனை கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன, திருப்பி அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் நீங்கள் இப்போ நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னால் ஒரு தண்டனைன்ட்டு எடுத்துக்கிடுவோமே, என்ன தப்பு பண்ணாக்கா அந்த தண்டனை வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், யாருக்குமே தெரியாது. அப்போ அது தண்டனையாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் உங்களை வழி நடத்துறதுக்காக ஏதோ வருதுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த சூழ்நிலையில் நல்ல காரியங்களாக பண்ணுங்க. இப்போ ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறது வந்து அது அந்த இடத்துல அது தப்பு தானே? அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ அவங்க மாறணும் அவங்கள திருத்தணும்ன்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தானே நம்ம கடவுள் கொடுக்குறாரு? அப்படி கிடையாதுங்களா? அது இல்லை, அதான் திருத்துறதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுங்கிறது ஒரு மோசமான ஏதோ காரியத்தினாலும் ரெஸ்பான்ஸாக வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸாக தான் வருது.
உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தின் மூலமாக நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறதுக்காக வருதுன்ட்டு எடுத்துக்கிட்டலாம். நன்றிங்க. ஓகே, நன்றி. தவறான்னு மட்டும் சொல்லுங்கள். தாட்ஸ் வந்து அலையலையாக வரும்னு சொல்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக, அதாவது ஒரு முன்னறிவிப்பு மாதிரி, ஒரு இன்ட்யூஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. எனக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ், ஒரு கார் ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட் நடக்க போகுது, இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே தெரியுது. அது கொஞ்சம் அழுத்தமாக வந்தது. இது இல்லை, இது நமக்கானது இல்லைன்னு நான் இக்னோர் பண்ணாலும் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்தது. அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அது நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சில தாட்டு வந்து கொஞ்சம் அழுத்தமாக வந்தது. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இதை இன்ட்யூஷன், எனக்கு ஒரு அறிவிப்பு வருதுன்னு சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறதா, இல்லை இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இல்லை இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம அதை ரிலே பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ நம்ம வர்ற தாட்டெல்லாம் நடந்துருமோ நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். உங்களுக்கே ஒரு மன போராட்டமாக மாறிடும். இப்போ இந்த தாட்டு கரெக்டு, இப்படி இது நிறைய அவங்களுக்கு நடக்காததையும் காட்டிகிட்டே இருக்கு வச்சுடுங்க. நடக்காதெல்லாம் நடந்துருமோ நடந்துருன்னு காட்டினீங்கன்னு சொன்னால் நீங்க அதை ரிலே பண்ணீங்கன்னா தப்பாயிரும். அது இல்லை, எனக்கு அந்த மாதிரி எல்லா தாட்ஸுக்குமே வரல, ஒரு சிலது மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அப்படி வந்துட்டு போகுது. வரும்போது அது நடக்குது, அதனால எனக்கு அது இல்லை. இப்போ நாம சொல்றது தாட்டுன்னுட்டு எதை வந்து நம்ம மைனஸ் பண்ண சொல்றோம்னா, ஒரு நடந்து முடிஞ்ச சம்பவத்தின் சம்பந்தமா திருப்பி திருப்பி ஒரு தாட் வந்துன்னா அதை நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்றோம். நடக்க போற ஒண்ணு சம்பந்தமா வரும்பொழுது ஏதாவது ஒரு மெசேஜ் வருதுங்கிறதுனா அந்த மெசேஜை நீங்க மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கிடலாம். ஃபியூச்சர் சம்மந்தமாக உள்ளது பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். நன்றி. சில சமயம் அந்த தாட் ஓவராக வரும்போது சார், அந்த பய உணர்ச்சியில் வந்து நம்ம புற செயல்பாடையே முடக்கி போடுற மாதிரி வருது சார், அது எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? இல்லை அதான், நீங்கள் ஃபியூச்சர் சம்மந்தமாக உங்களுக்கு எட்டக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து செய்யணும். எட்டாதது எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுறணும். டோட்டல் மைண்டு விட்டோம்னா டோட்டல் மைண்டுகிட்ட விட்டாலும் சரி தான், அல்லது இறைவனுங்கிற பேரை சொல்லி விட்டாலும் சரி தான், டோட்டல் மைண்டும் ஒன்று தான், இறைவனும் ஒன்று தான். அப்படி விட்டுட்டோன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு எட்டக்கூடியது மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எட்டாததையும் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்? எட்டாததெல்லாம் வந்து ஃபியூச்சர் வந்து நீங்கள் எட்டாத பற்றிலாம் நினச்சிங்கன்னு சொன்னால் மோசமாயிருமோ, எதிர்பார்க்க அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற எண்ணம் வரும். அதனால் அந்த இதெல்லாம் நீங்கள் பொறுப்பு எடுக்காதுங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் சுமையாக தூக்குனீங்கன்னு சொன்னால் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். அதான் சார், வேறு யாருக்கும் முடிக்க வேண்டியது நம்ம சுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் முன்னாடியே செஞ்சுருந்தா முடிஞ்சிருக்குமே. அது சப்போஸ் இது லேட்டாக நம்மளால் தான் லேட் ஆகுது, அவங்களுக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இல்லை முடிஞ்சு போனது சம்மந்தமானு சொல்லி சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம், அதை பற்றி நினச்சிட்டு இருக்கல பிரயோஜனம் இல்லை. இப்போ ஃபியூச்சரில் எதாவது ஒன்று எப்போ இது இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னுட்டு சொல்கிறதுல மட்டும் நீங்கள் இந்த டோட்டல் மைண்டுகளை பொறுப்புட்டுருங்க. முடிஞ்சு போனது சம்மந்தம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம், அதுதான் முடிஞ்சு போச்சே, முடிஞ்சு போனதில் நீங்கள் யோசித்து பிரயோஜனம் இல்லை, அதை தாட்டுன்னுட்டு எடுத்து விட்டுருங்க. அதை விட்டுட்டு அடுத்தது புறச்செயல்கள், புறச்சு என்ன செய்யணும் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஸ்கோப் உள்ளதில் செய்யுங்க. டோட்டல் மைண்டை விட்டுட்டு அடுத்த செயலுக்கு. ஆமாம், டோட்டல் மைண்டுமே என்னென்னு சொன்னால் எட்டாவதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும் ஃபியூச்சரில், நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறதுங்கும் போது அதை நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதில்லை. டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை அதான் அதான் அதை அடைஞ்ச உடனே தெரிஞ்சிட்டு இல்லை, அதை வந்து இது இந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி பாடுபட்டோங்கிற மாதிரி இதாகிட்டுது. ஒண்ணுமே இல்லையே இதுல, வடையறக்குங்க ஒண்ணுமே இல்லையா, சிறுக்கு ஒண்ணுமே இல்லைல்லாங்க, சிறுக்கு ஒண்ணுமேனே கண்டுபிடிச்சிட்டோம். ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு போட்டு இந்த குதி குதிச்சுட்டு நடந்திருக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு 20 வருஷமா நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கிறோம். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு நான் எதிர்பார்க்கல, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஒரு 10 நாள் முன்னாடி கூட நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுவேன். இப்போ எதிர்ச்சியாக கிடைக்கிறதா ஞானமா? இல்லை, ஞானங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா, நம்ம வந்து எதையோ செய்து எதையோ அடையிறதுங்கிற மாதிரி என்ன சொல்லி சொன்னால் புறத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு எதையோ ஒன்று எதிர்பார்த்து எதையோ அடையிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அகத்த புறத்தில் நாம் நல்லா வச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து காலங்காலமாக அப்படி ஒரு வழி வழியாக வந்திருக்குது. அது நம்மளை யாரையுமே குறை சொல்ல முடியாது, அப்படி காலங்காலமாக வந்துட்டு. அதனால் நம்மளை நல்லா வச்சுக்கிடணும், சைக்கலாஜிக்கலாக நாம் நல்லா இருக்கணும். இப்போ அவர் அன்புன்னு சொன்னார், அன்பாக இருக்கணுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஏதோ இருக்கணும், நல்ல நிலையில் நம்ம வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் காலங்காலமாக நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்மளை என்ன ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது தான் சரிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம என்னெல்லாமோ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம அகத்த பொறுத்தில் நம்ம இப்போ இருக்கிற நிலையை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை.
அப்போ உள்ள அங்கே என்னன்னு சொன்னால் நம்மளை எதையோ ஒரு வடிவமைக்கிறதுக்கான முயற்சி நடந்துடுறேன். நம்பிக்கை ரொம்ப முக்கியமா. இப்போ ஞானம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுல நம்பிக்கை ரொம்ப முக்கியமா. ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் ஞானம் கிடைச்ச பிறகு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம இதுதான் ஏன்னா நீங்கள் இது ஞானம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நிறைய கான்செப்ட் எல்லாம் உலகம் பல இதுகள் இருக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை எப்படி உறுதிப்படுத்துறது? இப்போ தான் உறுதிப்படுத்திக்கிறது. நீங்களே உங்களுடைய அனுபவத்தை வச்சு உறுதிப்படுத்திக்கலாம், இல்லைன்னா நான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறத புரிஞ்சவங்களுடைய கன்ஃபர்மேஷனையும் வச்சு உறுதிப்படுத்திக்கலாம். நல்லது ஐயா. எப்படி ஸோ அதில் தான் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல மைக் பக்கத்தில் திங்ஸ் எல்லாத்தையும் பிரவாகமாக விட்டுருணும்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் அது ரியாலிட்டியில் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராக்டிஸிங் ஏதாச்சும் அடிஷ்னலாக தேவைப்படுதுங்களா? ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஆ, ப்ராக்டிஸிங் தேவைப்படுதுங்களான்னு கேட்குறேன் சார். இது மாதிரி நான் எழுதி எழுதி பார்த்து என் மைண்டில் ரிஜிஸ்டர் மக்கப் பண்ணுங்களா, இல்லை அது எனக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக ஈஸியாக எனக்கு நீங்கள் சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது, பட் அது உள்ள திங் நடக்க மாட்டேங்குது. இல்லை அது நீங்கள் மொத்தத்தில் உங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வடிவமைக்கணுங்கிற ஒரு முயற்சியை விட்டுருங்க, அவ்வளோதான். அது விட்டுட்டேன். உங்களை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இயற்கையாக இயங்குறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருங்க. உங்களை நீங்கள் இயற்கையாக இடங்குறதுக்கு இடம் கொடுத்துருங்க. அது அதுவாக இயங்கட்டும். நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண நீங்கள் எதுவும் உங்களை வடிவமைக்கிற முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கும். சரி, ஓகே. அதனால் உங்களை நீங்கள் வடிவமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க, உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க. அது சார், அதே மாதிரி அந்த தாட்ஸில் பந்தம்ன்ற ஒரு திங் இருக்குல்ல, ஒரு தாட் வருதுன்னா அது என்னோடய தாட் என்ன? ஸோ அந்த பந்தத்துலேருந்து எப்படி சார் விடுபடுறது? அதானே சார் ரியல், அதானே ஒரு ரியல் மோட்சம்? இது நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பந்தமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுட்டு போது என்ன நடந்தா என்ன? நீங்கள் இதை இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடக்கணும்னுட்டு ஒரு கண்டிஷன் போட்டால் தானே உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டீங்க. சரி, எந்த கண்டிஷன் போடாமல் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களுடைய இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவாக இயங்கும். அது இப்போ நீங்கள் வந்து நீங்களாக புரிந்து உங்களை இயக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, உங்களை நீங்கள் இயக்கவே கூடாது. சரி, ஓகேங்க சார். சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் சார், இப்போது தாட்ஸ் எல்லாத்தையும் அறிவு தான் வேணும் வேணாம், மைக்கு பக்கத்தில் வச்சு பேசணும். நம்ம தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த அறிவு தான் வந்து இது வேணும் இது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுதுங்களா? அந்த அறிவுன்ற திங்கை நம்ம எடுத்துட்டு அங்கே ஒரு அம்சம் இருக்குது, அது என்ன அம்சம் சார் அது? அறிவுங்கிறத எடுத்துட்டு வேறு என்ன அம்சம்னா? ஆ, இப்போ எப்படின்னா ஒரு தாட் ஒன்று வருது, அந்த தாட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இந்த தாட் அப்படின்னு. அதை வந்து அறிவு ரெக்கக்னைஸ் பண்ணுறா இல்லை நான்ன்ற ஒருத்தன் ரெக்கக்னைஸ் பண்ணுறானா? இல்லை அது அது நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலாசபி அது சம்மந்தமாக இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் முழுக்க படித்து அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒரு குழப்பம் ஏற்படாதபடி நீங்கள் எந்த ஃபிலாசபின்னு படிச்சுக்கிடலாம். நீங்கள் தேவையில்லாமல் போட்டு நிறைய ஃபிலாசபிக்கில் போய் குழம்பிடக்கூடாது, அவ்வளோதான். இல்லை நம்ம இதில் தான் அதான் குழம்பாதபடி பார்த்துக்கிடுங்க. மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் எந்த இதோட நின்றுக்கிட்டால் போதும், தாட் வேறு திங்கிங் வேறுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களை மனசளவில் நீங்கள் உங்களை ஒரு வடிவமைச்சுக்கிடணுங்கிற இது வேண்டியதில்லை. அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடலாம். ஃப்ரீ ஃப்ளோ தான் முக்கியம் ஒழியே நீங்கள் மற்ற ஃபிலாசபிலாம் முக்கியமே கிடையாது. சரி, ஃபிலாசபின்னுட்டு முக்கியமாக கொடுத்து அப்புறம் ஃபிலாசபி வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோவை தடை பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஃப்ரீ ஃப்ளோ ஏற்பட்டதுன்னு சொன்னால் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபிலாசபி வேணாலும் படிச்சுக்கலாம். ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கிறீங்களாங்கிறதா முக்கியம். சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தெரிஞ்ச அறிவுக்கு சம்மந்தப்பட்ட தாட்ஸ் தான் வருது எனக்கு. என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட தாட்ஸ்லாம் வரல. இப்போ விண்வெளி வெளியில் என்ன இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஃபிசிக்ஸில் போய் படித்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் படித்தா தான் எனக்கு வருது. அப்போ தாட்ஸ் வந்து அறிவு சம்மந்தப்பட்டதாக தானே இருக்குது? ஆமாம். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ இது ஒன்று. இன்னொன்று வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எண்ணத்தை எல்லாம் எல்லா எண்ணத்தையும் எடுத்து திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அடுத்த கேட்டகரி இது எப்படி பார்க்குறது? இது ஃபஸ்ட்டு வந்து எண்ணங்களை கவனிங்கன்னு சொல்லி ஒரு நிறைய பேர் புக்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த இது வந்து நீங்கள் வந்து எண்ணங்கள் ப்ளஸ் திங்கிங்கிற மாதிரி ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது நீங்கள் வந்து நீங்கள் நம்ம இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கான்செப்ட் வழியாகவே நீங்கள் பயணம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த இதே இதேன்னு சொன்னால் நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறது அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதான்னு வருமானு சொன்னால் நம்ம வண்டியை ஸ்கிட் ஆகிடும் அது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏன் ட்ராவலில் ரோட்லேயே வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் வந்து எண்ணத்தை இப்போ ஒரு பாசிட்டிவாக திங்கிங்காக எடுத்துக்கிடுறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் சொன்னால் அது வேற ஒரு டைமென்ஷன். அது அந்த டைமென்ஷனை இதையும் போட்டு நம்ம குழப்பிட வேண்டாம். அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னும் போது இப்போது இது ஒரு பெரிய இதுவாக வருது இல்லையா?
தாட் அண்ட் திங்கிங்கில் எப்படி இதை புரிஞ்சிக்கணும்? இல்லை, நீங்கள் தாட் அண்ட் திங்கிங்குமே கூட என்ன சொன்னால் முடிஞ்சு போன விஷயங்களில் தான் தாட் அண்ட் திங்கிங் சொல்கிறோம். ஒரு சம்பவம் முடிஞ்சு போச்சு, அங்கே செய்கிறதுக்கு ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. அந்த இடத்துல அதை பற்றிய தாட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம், அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறத விட்டுருங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் ஃப்யூச்சராக உள்ள பிரச்சனைகள் நிறையா இருக்குது, லிவிங் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுலேயுமே வந்து ஒரு உங்களுக்கு எட்டக்கூடியதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, எட்டாதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டு கையில் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் எளிமையாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஐயா, வணக்கம். பண்ணிக்கிட்டே வரோம், ஓரளவுக்கு நம்ம நினைக்கிறோம் சரி இந்த செஞ்சு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டோம், பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் நம்ம சுற்றி இருக்க பீப்புள் வந்து நம்மளை ப்ரொவோக் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. திரும்பி எகெயின் ஒரு சில நேரத்தில் வி மே டிட்டோரியேட் த சிச்சுவேஷன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இல்லை, அதான் நீங்கள் வந்து மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வச்சுக்கணுங்கிறது நீங்கள் ஒரு நல்ல எண்ணம் தான், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நல்ல எண்ணம் தான். பட் இருந்தாலும் அவங்கள நீங்கள் திருத்த முடியுமா? முடியாது. பட் இருந்தாலும் அவங்களால நீங்கள் பாதிக்கப்படாத மட்டும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிடுங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். வச்சுக்கிட்டு அவங்கள திருத்த முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் அவங்களால நீங்கள் வந்து பதிலுக்கு அவங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அவங்க பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதாக பண்ணிட்டு போவோங்கிற மாதிரி நீங்கள் மனசை வச்சுக்கிடுங்க. சுச்சுவேஷனில் தான் ஹாப்பினஸ் வருது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சீனியர் பொசிஷன் வந்து என் கீழே இருக்க சபார்டினேட் என் பொசிஷன் வேணும்னாரு, அவருக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து ட்ராவல் பண்ணும்போது சிமிலர் சுச்சுவேஷன் தான் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா சரி, முன்னாடிலாம் வந்து 80-20 தான் சொல்லுவாங்க, அதாவது 80% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ஆனஸ்ட், 20% ஆர் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ் எ வேர்ல்ட் கோஸ் 90-10 ஆயிடுச்சு. தட் இஸ் 90% ஆர் நாட் குட், ஒன்லி 10% ஆர் ஆனஸ்ட் அண்ட் சின்சியர். ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங். ஆக்சுவலாக அந்த பார்த்தீங்கன்னா டிட்டோரியாயிட்டு தான் இருக்குது. சரி, அதை அதை எடுத்துட வேண்டியதாக அது அப்படி தான் இருக்குது, என்ன செய்ய முடியும்? அதை நம்ம வேறு ஏதாவது வகையில் நம்ம உலகத்துக்கு ஏதாவது வகையில் பண்ண முடியுமான்ட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். நமக்குள்ளே ஹாப்பினஸ்ஸை கொண்டு வர முடியுது நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்குள்ளே ஹாப்பினஸ் இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் வந்து தெரியாமல் நமக்கு அஃபெக்ட் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. உங்களுக்கு எட்டக்கூடியதை நீங்கள் செய்யுங்க, எட்ட முடியாத டோட்டல் மைண்டு பார்த்துக்கணுன்னு விட்டுருங்க, அல்லது இறைவன் பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். இப்போது நான் இந்த அலைன்ஸ் பார்க்கும்போதே இனி வருவங்க நல்லவங்களாக இருக்கணும், அவர் நல்லவராக இருக்கணும், இப்படியே எனக்கு திங்க் பண்ணி என்னால் பார்க்க போகும்போதெல்லாம் ஒரு பயத்திலே எந்த ஒரு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் ரொம்ப நான் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. இப்போ இதுலேயுமே என்னென்னு சொன்னால் உங்கள் டோட்டல் மைண்டுகிட்ட பொறுப்பை கொடுக்குதுன்னா என்னென்னு சொன்னால் ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கைன்னுட்டு அர்த்தம் இல்லை. நீங்கள் செயல் மட்டும் என்ன பண்ண முடியுமோ, உங்களுக்கு பாசிபிளாக என்ன செய்யணுமோ அதை நீங்கள் முழு மனதோடு செயல்படுங்க. அதில் செயல்படும்போது இப்படியா அப்படியான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அந்த உங்கள் டோட்டல் மைண்டே வந்து உங்களுக்கு தேவையான வழியை காட்டும் அது. ஓகே, அப்போ நான் என்னுடைய என்னால் எது செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை செய்யுங்க. ஓகே, நன்றி ஐயா. என்னோடய கேள்வி என்னென்னா, சரண்டர்னா என்ன? இந்த சரண்டர் வந்து ஞானத்துக்கு முன்னாடி வருதா, ஞானத்துக்கு அப்புறமா வருதா? அதாவது சரணாகதிங்கிறது இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுங்கிறதே வந்து கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி தான் அது. நம்மளால் முடியாதுங்கிறது தெரிஞ்சால் தானே நம்ம கீழே உட்காருவோம், இல்லைன்னு சொன்னால் எதையோ ஆக்டிவாக பண்ணிட்டு தானே இருப்போம். அதனால் நம்ம வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிடுறது தான் முக்கியமாக இருக்குது. நம்மளால் முடியாதுங்கிறத தெரிஞ்சால் தான் சரணாகதி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஞானத்தோட ஞானமும் அதுவும் இணைஞ்சதுன்னு சொல்லலாம், ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஐயா, நான் தனியாக இருக்கும்போது நல்லா அமைதியாக தாங்க ஐயா இருக்கேன். ஆனால் என்னை கோவப்படுத்தணுன்னு வரவங்கள பார்த்தாலே எனக்கு தானாக கோவம் வந்து நானே கத்த ஆரம்பிச்சிடுறேங்க ஐயா. அது அப்புறம் எப்படி அவங்களோட தாட்டு திங்கிங்லாம் எனக்கு வந்துடுதுங்க ஐயா, அதுதான் எனக்கு என்னன்னு புரியல, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரி, மொத்தத்தில் வந்து நம்மளோட நமக்கு வரக்கணும் வந்து நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். அது உங்களுடைய இயற்கை, உங்களுடைய இயல்புன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ அந்த அதுக்காக நீங்கள் கோபம் வந்துருந்துச்சுன்னா அடுத்தவங்களை திட்டணுங்கிற மாதிரி அவங்க செயலில் ஒரு நிதானம் ஒரு இது இருக்கணும் அது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்கள பார்த்ததுனால கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவங்கள பற்றி அவங்களோட ஐடியாக்கள் ஏதோ வச்சுருக்கிறீங்க. அப்போ அவங்கள ஏதோ ஒரு கையில் சரி பண்ணணும், வைக்கணும், இவங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி எடுத்தோன்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இல்லைன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த டோட்டல் மைண்டு இல்லை இறைவன் கையில் ஒப்படைச்சிருங்க. அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னு சொன்னால், ஏன்னா அவங்க வந்து நல்லா இல்லாததுனால தானே உங்களை அவங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்கள நல்லா ஆக்கிறது உங்கள் கையில் கிடையாது. அதனால் டோட்டல் மைண்ட் பொறுப்பில் ஒப்படைச்சிருங்க.
சார் சொல்லியிருந்தார்ல சார் இப்போ மேரேஜ். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார். இப்போ நம்மளை ஒரு இடத்துல இருந்து மூணாவது மனுஷனாக இருந்து பார்க்குறது, இப்போ அவங்களோட தங்கச்சியை வந்து மேரேஜ் பண்ணிட்டு அவரே பார்க்குறாரு, ஸோ இவரும் மேரேஜுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, அந்த வாழ்த்து மண்டல இதெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? நம்மளே அந்த கேமராவில் பார்க்குறோம், இந்த கான்செப்ட் தான் இலான் மாஸ்க் பில் கேட்ஸ் அவங்களாம் இந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா சார்? மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்களா சார்? மேனிஃபெஸ்டேஷன் இப்போ இந்த மாதிரி நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆகணும் இல்லை அவங்களும் ஒரு ஞானி தாங்களா சார்? அவங்களுக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்திருக்குங்களா? இல்லை அது நமக்கு தெரியல, நான் அவங்க அப்படி சொன்னவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அவங்களுடைய அணுகுமுறை எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த கான்செப்டை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு செயல்பாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் சொன்னதெல்லாம் என்னோட அறிவு சம்மந்தப்பட்ட அந்த மூளைக்கு புரிந்த மாதிரி தான் இருக்குது. நான் அனுபவபூர்வமான மூளைக்கு உங்களுக்குள்ளே நடக்கிற அதே அனுபவம், நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற அதே கண்ணோட்டம், உங்களுக்குள்ளே நடக்கிற அதே மனநிலை எனக்கும் வாய்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இல்லை அதான் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். செய்ய முடியாதது எல்லாத்தையும் நீங்கள் இந்த இறைவன் பொறுப்பில் விட்டுருங்க. இப்போ உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுடுங்க. நீங்கள் வந்து இப்படி மாறணும் அப்படி மாறணும்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். இல்லையா, ஒரு மன ரீதியாக நமக்கு வர யோசனைகளாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், அது நமக்கு வழி கொடுக்கும்போது, இப்போ உடல் ரீதியாக நமக்கு ஒரு வழி கொடுக்கும்போது அந்த வழியிலிருந்து மீள்றதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி மன ரீதியான ஒரு வழி ஏற்படும் போது அந்த வழியிலிருந்து நம்ம வெளியே வரணுன்றது மனித இயல்பு இல்லையா? இல்லை இதுலேயுமே என்னென்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டு தேவையில்லாமல் பில்டப் பண்ணுவது இல்லை. கான்சியஸ் மைண்ட் வந்து பில்டப் பண்ணது சும்மா தேவையில்லாமல் பில்டப் பண்ணிகிட்டு இருக்குங்கும்போது அதில் நீங்கள் மைண்ட் செலுத்த வேண்டாம். செயல்பட வேண்டிய செயலெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டு முடிச்சுடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் மனசு அலைவாய விடுறது வேண்டாம். ஆனால் நீங்கள் அது அப்படி பண்ணனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கூட எனக்கு கான்சியஸ் மைண்ட் அப்படி தான் அலைபாஞ்சிட்டு தான் இருக்கும். அது அதை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம். அது செகண்டரி நேச்சர்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த வலியோட வாழ சொல்கிறீங்களா? வலியோட வாழணுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. வலி வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வலி குறைஞ்சி போயிடும்னு சொல்கிறோம். அவ்வளோ அந்த அன்பர் சொன்ன மாதிரி கவனித்தலை பற்றி தான் பேசுகிறீங்களா இல்லைன்னா சரணாகதியை பற்றி பேசுகிறது? இது கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி தான் அது. அதாவது என்னன்னா உங்கள் மனசு வந்து புலம்புற மனசாக இருக்கா செயல்படுற மனசாக இருக்கான்னு பாருங்கள். புலம்புற மனசாக இருந்துன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்ட் அங்கே செயல்படுதுன்னு அர்த்தம். புலம்புற மனசுக்கு பதிலாக செயல் மனசு மட்டும் செயல்பட்டுருங்கன்னா செயல் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும். என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. முக்கால்வாசி புலம்புற மனசு தான். அதனால புலம்புற மனசை கூட நீங்கள் புலம்பாமல் இருக்கணுன்ட்டுலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். அது புலம்புற மனசு புலம்பு பண்ணிட்டு புலம்பிட்டு போட்டுன்னுட்டு அலோவ் பண்ணிடுங்க. அதை வந்துடும். செயல் முடிஞ்சதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் வராது. இல்லை நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அந்த பிளானை முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியல, சூழ்நிலையும் அமையலை. அந்த நேரத்தில் என்னோடய மனம் வந்து அது பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு இது ஒரு ஆதங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அந்த ஆதங்கங்கள்லாம் படுறது வந்து கான்சியஸ் மைண்ட், அதோட தான் படும். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அது பட்டுட்டு போட்டுன்னு விட்டுருங்க. டோட்டல் மைண்டு பார்த்துடுங்கிற ஒரு ரெண்டு விதமாக செயல்படுதுங்கிறது மட்டும் உங்களுடைய அணுகுமுறையில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுது, கான்சியஸ் மைண்டு எப்படி செயல்படுதுங்கிற ஒரு அணுகுமுறை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து சும்மா டோட்டல் கான்சியஸ் மைண்டை தான் சும்மா தேவையில்லாமல் போட்டு புலம்பிகிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. செயலுக்கு வந்து டோட்டல் மைண்ட் பொறுப்பில் படைச்சிட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த கான்சியஸ் மைண்டினுடைய அலைபாயிர தன்மை கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிடும். இப்போ அது மார்னிங் நான் நினைக்கிறப்போ அது டோட்டல் கான்சியஸ் மைண்டாக நினைக்குதா, அந்த பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறது டோட்டல் கான்சியஸ் மைண்டாக நினைக்குதா இல்லை டோட்டல் மைண்டாக நினைக்குதா? இப்போ நீங்கள் அலைவாயிர தன்மை இல்லாமல் நீங்கள் சீரியஸ்னஸோட பிளான் பண்ணிங்கன்னா டோட்டல் மைண்டு தான் பிளான் பண்ணுதுன்னு அர்த்தம். அது
அதான் அந்த டோட்டல் மைண்டோட நான் சீரியஸாக பிளான் பண்ணுறேன், பட் அது பண்ண முடியல. முடியலன்னு சொன்னால் அடுத்ததை போகணும். இப்போ நீங்கள் ஒன்று முடியலைன்னு சொன்னால் அடுத்ததுக்கு பாசிபிளாக என்ன செய்யணுமோ அந்த செயலில் மட்டும் போயிட்டே இருந்துச்சுன்னா டோட்டல் மைண்டுடைய பிரயாணம்னுட்டு நினச்சிக்கலாம். பிறகு அந்த டோட்டல் மைண்டில் கான்சியஸ் மைண்டு வந்து தனியாக பிரிஞ்சு புலம்பிகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு கையில் பொறுப்பு எடுத்துட்டுதுன்னு இருக்கும். அப்போ அதை கான்சியஸ் மைண்டை நம்ம அதை அப்படியே விட்டுறணும். இல்லை, கான்சியஸ் மைண்டு அது அப்படி தான் செயல்படணுட்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அது இல்லாமல் பார்த்துக்கிடுங்களோ நினைக்க வேண்டாம். அது அப்படி அதனுடைய நேச்சர் அதுதான், புலம்பு தான், செயல் நடக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க. புலம்பிச்சுன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு செயல்பட்டுருக்குன்ட்டு அர்த்தம். செயல் மட்டும் நடக்குதுன்னு சொன்னால் டோட்டல் மைண்டு செயல்படுன்னுட்டு மட்டும், ரெண்டும் எப்படி செயல் நடக்குதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி. ஓகே. நான் வந்து என்னோடய மகளுக்கு ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். வர்ற ஜாதகம் கொண்டு வந்தால் சதா அதாவது ஒரு ஜாதக ஒரே ஜாதகத்தை ரெண்டு மாப்பிள்ளைகிட்ட காமிச்சா ஒருத்தர் சொல்ல ஒரு ஜோசிகா சொல்லார் நீங்கள் பொருத்தமே இல்லைன்றார், ஒருத்தர் வந்து நல்ல பொருத்தம் பண்ணுங்கன்றார். இதே மாதிரி இப்போ மனசு அலை பாஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணணுமா பல பல ஜாதகமே பார்க்காம விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வீடு குடும்பமாக இருந்து முன்ன முன்ன தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை மறந்துடலாம். இல்லை, தெரிஞ்ச எல்லாருமே வெளிநாட்டில் இருந்து தான் வரது. என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்க பண்ணிக்கிறது நான் இருக்கிறதுனால கொடுக்கணும் விரும்பப்பா. அது என் பொண்ணு வெளிநாட்டில் போயிருக்கு. இப்போது அவள் வந்துட்டு அங்கே கல்யாணம் பண்ணணுன்ற சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து ஜாதகம் வருது. அதில் வந்து நம்ம இங்கே உள்ளூரில் பார்த்தா ஒருத்தர் வந்து பண்ணவே வேண்டாங்க அப்படின்றார், ஒருத்தர் பண்ணுங்கன்றார். அது நீங்கள் ஜோசியம் பார்க்குறவருடைய ரிலேபிலிட்டியே பார்த்துக்கிடுங்க. அவர் ரிலேபிளான பர்சனாக இருந்தார்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை தனி எங்கேயும் போட்டு பார்த்துதான் கேட்குறது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோசி ஒருத்தர் அது ஜாதகான்றது அந்த சயின்ஸை வந்துட்டு எது 2+2=4 அப்படின்றது தான் உண்மை அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு ஜாதகத்தை பார்த்தா பொறுத்துன்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து பொருத்துன்றாரு ஒருத்தர் பொருத்தலைன்றாரு அப்படின்ற பட்சத்தில் அது சயின்ஸே போய் தானே அது ஆகுது, இல்லை அந்த சயின்ஸ் தப்பாக படிச்சிருக்காங்க தானே ஆகுது. இல்லை, ரெண்டாவது இவங்களுடைய கேபிலிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இப்போ மொத்தத்தில் வந்து அதை எந்த அளவுக்கு ரிலே பண்ணலாங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இவர் சொல்கிறது சரியா அவர் சொல்கிறது சரியான்ட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரி, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவர் வச்சு ஏதோ, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருத்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நேரில் உங்களை பற்றி தெரிஞ்சானுங்கன்னா நீங்கள் ஜாதகத்தையே தூக்கி சுர போட்டுடலாம். அதுதான் கேட்குறேன். அதாவது ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணிவிட்டு இது தலை அதாவது ஒன்று இது தலைவதி அப்படின்ற வழிக்கு போகிறதா இல்லாட்டினா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு இதில் ஒருத்தர் ஒத்துக்கிட்டு போகிற ஒத்து போகிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறீங்க இல்லையா, அவர் ரிலேபிள் பர்சன் தானா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இல்லை, ரெண்டு பேருமே எனக்கு யாருமே தெரியாது. ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்ககிட்ட தான் கொடுக்கலாம். தெரிஞ்ச ஜோசியர் தான் எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, அப்படி தான் அவங்ககிட்ட கொடுத்துக்க வேண்டியது. இல்லை, இது வந்து ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? இன்னும் ஏன்னா இது வந்து என்ன ஜாதகம் வந்து சில மனப்பொருத்தங்கள் அவங்களுடைய மைண்டு இதுலாம் சிலதெல்லாம் சொல்கிற மாதிரி, ஏன்னா சிலவங்க சொல்கிறது கரெக்டாகவும் இருக்குது. அதனால் ஒரு வகையில் ரிலே பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பார்த்துக்கலாம். தெரிஞ்ச பெண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது ஜாதகத்தை பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே ஓரளவு நேரடியாக தெரியுது பார்த்தீங்களா, ஒருத்தர் குணநலன்கள் உங்களுக்கு தெரியுது, ஒத்து போவாங்கன்னா இது பண்ணிக்கலாம். இல்லை, ஒத்தே போக அதாவது பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது, பையனை வெளிநாட்டில் இருக்கிறான், பையனுடைய பேரண்ட்ஸும் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நான் எப்படி நம்பி கொடுக்கறது அப்படின்னு ஜாதகத்தை போகிறேன். ஜாதகம் வந்து ஒரு எல்லாம் பார்த்து செஞ்சாலுமே பிரச்சனை ஆயிடுது. அதனால் அதெல்லாம் எல்லாமே வந்து ஃபியூச்சர் எப்படி நீ நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு திருப்திக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போயிடும். பார்க்காம விட்டுல அது தப்பு இல்லைங்களா? தப்பு கிடையாது இல்லையா? இல்லை, பார்க்காம விட்டுருங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்க்குறீங்க, ஒரு கேள்வி பதில் எதிர்பார்க்குறீங்க, இப்படி செயல்படுங்கன்னு. நான் என்ன முடிவு சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சரி, அதுக்கு இந்த கான்சியஸ் மைண்டு தான் நீங்கள் புத்தி அறிவு அது சொல்கிறீங்களா ஐயா? இல்லை, அதாவது தாட்டி இது வந்து முடிஞ்சு போன விஷயங்கள் வேறு, முடியாத தொடர் நிகழ்வுங்கிறது வேறு. முடிஞ்சு போன விஷயத்தில் தான் வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்ளை பண்ணணும். என்னோடய தொடர் நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுல தாட் அண்ட் திங்கிங்கை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். அங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ டோட்டல் மைண்டாக ரிலே பண்ணிக்கிடுங்க. ஓகே. இல்லை, புத்தி இன்டர்ஃபியரன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே ஐயா சில நேரத்தில்? புத்தி வந்து தலையிடுது, அறிவு தலையிடுதுனால தான் பிரச்சனைன்றீங்களையா? இல்லை, இது அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நம்மளை ஒரு நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது அறிவு வந்து நம்முடைய எமோஷனில் வந்து தலையிடுது. நல்ல எமோஷனோடு இருக்கணும்னு சொல்லும் பொழுது அறிவு அங்கே வந்து குறுக்கிடுது, நம்முடைய எமோஷன்லலாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி இதுகளெல்லாம் அறிவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதான் ஆன்மீக அம்சத்தை வரும்பொழுது தான் அறிவை பற்றி அறிவுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறோம்.
ஆனால் நீங்கள் அதையும் இதையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் ஆன்மீகங்கிறது தனியாக அந்த சப்ஜெக்டாக எடுத்துக்கிடுங்க. புறச்செயல்கள் நீட்டு சொல்லி வரும்பொழுது தான் அகம்புறம் நீட்டு பிரிக்கிறோம். இந்த புறச்செயல்களை பொறுத்தளவுலாம் தாட் அண்ட் திங்கிங், கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுங்கிறதெல்லாம் புறச்செயல்களை பொறுத்தளவில், அகத்தை பொறுத்தளவில் வந்து எங்கள் அறிவுக்கு வேலையே இல்லைன்னுட்டு முடிச்சிடுறோம். நன்றி ஐயா. ஓகே ஐயா, வணக்கம். நான் ரமேஷ் பாபு. இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி மனம், இன்றைக்கி நம்ம பேசின பல விஷயங்கள் வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்குது. நம்ம ரெண்டு நாள் செஷன் வந்து நாளைக்கு முடிஞ்சிடும். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம முழுமையாக அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்லப்போனால் இது நீங்கள் உங்களுடைய மேட்ரு, இது உங்களுடைய மேட்டராக இருக்கிறனால நாங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் பயணம் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இது வந்து நீங்கள் சொல்லப்போனான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு உங்கள் பல இடங்களுக்கும் வேர் போட்டு நீங்கள் கிரகிக்கிற மாதிரி எங்கிட்ட உள்ள விஷயங்களெல்லாம் கிரகித்து நீங்கள் அதை டைஜஸ்ட் பண்ணணும். டைஜஸ்ட் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்டாக மாற்றணும். மாற்றின்னு சொன்னால் தான் உங்களுக்கே விளங்கிடும், உங்களுக்கே எங்கே இதை இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் சொல்லி நம்மளோட கூட பெட்டராக கூட நீங்கள் சில இதெல்லாம் புரிஞ்சுக்கிறத கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் எதாவது ஃபாலோ பண்ணணுமோ? இல்லை, அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை எடுத்து அனலைஸ், ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டத்தானே செய்யணும். அதை வந்து ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது எப்படி செயல்படுதுங்கிறத பாருங்கள். ஓ, ப்ராக்டிக்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ. ஐயா, ஆன்மீகத்தில் அறிவோட பயன்பாடு தேவை கம்மினா மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லை, இப்போ இதுலேயுமே மெய்ப்பொருள் தான் உங்களுக்கு அங்கே அறிவுக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மெய்ப்பொருள். இதில் காண்பது அறிவுன்னு அந்த வார்த்தை வருதுங்களே? அதான் சரி, இருக்கட்டும். இருந்தாலும் என்னன்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும்ல, ஏதோ ஒன்று புரிஞ்சு அறிவுபூர்வமாக தானே புரிஞ்சுக்கிட்றீங்க. அறிவுக்கு வேலை இல்லைங்கிறது கூட அறிவுபூர்வமாக தானே புரிஞ்சுக்கிட்றீங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடணும். சரிங்க, தேங்க்ஸ். வணக்கம் ஐயா, என் பேர் பிரேம்குமார். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அவரோட காம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வீடை லாக் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னா லாக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு மூணு தடவை போயிட்டு லாக் பண்ணிட்டேனான்னு செக் பண்ணுறாரு. ஒரு அவர் அஃபிஷியல் ஃப்ரெண்டு எனக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறாருன்னா திருப்பி திருப்பி ஒரு அஞ்சு தடவை சேவ் பண்ணுறாரு. அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன் வந்து மொதல் ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டியில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ்ட். அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பாதிப்புலேயே இருக்கிற மாதிரி இருக்கார். அவரோட இப்போ ஒரு பத்து மணி நேரம் அவர் ரொம்ப விழிப்பு நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, காலையில் ஒரு 8 hours வந்து ஹி இஸ் அஃபெக்டட் பை திஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு மனநோயா இல்லை இவர் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் நீங்கள் சொல்கிறீங்களே, அது ரொம்ப வேலை பார்க்குறதுனால அவர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரா? இந்த மாதிரி ஒரு சில ஓசிடி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது இப்போ நிறைய பேருக்கு நம்ம இந்த கான்செப்டுக்கு வந்தவங்களுக்குலாம் அந்த ஓசிடி ப்ராப்ளம் கூட சால்வ் ஆயிடுது. வருஷக்கணக்கில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கவங்களுக்கு கூட அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஓகே, அதனால் வெளியே வந்துடலாம். அப்போ வந்து நம்ம எப்படி விடணும்னா, நம்ம டோட்டல் மைண்ட் வில் டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்க வந்து அவங்கள எதிர்த்து அவங்க போராடக்கூடாது. அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னு சொன்னால் அந்த அது ஏதோ ஒரு வகையில் அவங்கள டைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் அவங்களோட பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அவங்க டைட் பண்ணுறது எங்கே டைட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் எல்லாம் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சரி, எல்லாமே சரியாகிடுச்சு அப்படின்னு விட்டுலாம். ஏன்னா நான் அவர்கிட்ட நான் பேசினப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ரிலேட்டிவ் அது ஆட்டோமேட்டிக்காக அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி வருதுன்னா, யாரை பற்றியாவது நெகட்டிவாக பேசுகிறது, ஓ இவனுக்கு ஸ்கூல் போகிறாங்க இவங்க திருப்பி கரெக்டாக வருவாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஆகிருமா? ஏன்னா அவர் நிறைய நியூஸஸ் பார்க்குறப்ப அவருக்கு வந்து அது ஒரு மைண்டில் வந்து எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ இது வந்து டோட்டல் மைண்டுக்குள்ளே பொறுப்போ படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, இவர் ரிலீவ் ஆகிடுவார். அந்த மாதிரி சில இதுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் பயன்படுத்துவார். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த சரணாகதிங்கிற தத்துவத்தை வந்துடும். ஆமாம், அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறோம். சரி, நன்றி.